வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் 2 நாட்களுக்கு தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கொடுத்துள்ள தகவல் அறிவிப்பில் இந்த நிலையில் இன்று காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது சென்னை செய்தியாளர் பவித்ரா. பவித்ரா, சொல்லுங்க, தமிழகத்தில் மழைக்கான வாய்ப்பு குறித்து வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்காங்க? சென்னையில் நிலவும் வானிலை சூழல் பற்றி சொல்லுங்க. அருள்மொழி, கடந்த 2 வாரங்களாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழைப்பொழிவானது இருந்து வந்த நிலையில் சென்னையின் சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்களில் அனல் காற்றானது பரவலாக காணப்பட்டு வந்தது. இதனால் பொதுமக்கள் அச்சத்தில் சென்னையில் உள்ள பொதுமக்கள் வெளியில் வராமல் இருந்த சூழ்நிலையில் நேற்று திடீரென சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பரவலாக சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக மழை பொழிந்தது. இந்த நிலையில் அடுத்த 2 நாட்களுக்கு தமிழகத்தில் மழை பொழிவும், அதாவது வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் 2 நாட்களுக்கு மழை பொழிவானது இருக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையமானது தகவல் தெரிவித்திருந்தது. கடந்த 1 வார காலமாக குறிப்பாக சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களான காஞ்சிபுரம், வேலூர், அரக்கோணம் உள்ளிட்ட பகுதிகளில் கடுமையான அனல் காற்றானது வீசி வந்திருந்தது. அதிகபட்சமாக சுமார் 42.2 டிகிரி செல்சியஸ் அளவில் வெப்பநிலையானது பதிவாகி இருந்தது. இதனால் பொதுமக்கள் அச்சத்தில் வீடுகளை விட்டு வெளியில் வராமல் இருந்த நிலையானது நிலவி வந்தது. இந்த நிலையில் நேற்று திடீரென சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பரவலாக மழை பொழிந்து வந்தது. இதனால் பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் உள்ளனர். மேலும் நேற்று மாலை வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி நிலவி வருவதால் தமிழகத்தில் 2 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை முதல் வானமானது மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. அதாவது வெப்பம் இல்லாமல் பொதுமக்கள் மிக குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலையில் மிகுந்த மகிழ்ச்சியில் இருந்து வருகின்றனர். இன்று தமிழகத்தின் அநேக இடங்களிலும் சென்னையில் ஓரிரு பகுதிகளில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. அருள்மொழி, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. பவித்ரா, இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.